हेलो फ्रेंड्स एसके आइडिया चैनल अंपान वणक्कंगल फ्रेंड्स नांगा मास्क पोट्टु तैयार आयिट्टोम एंगे पोरोन्नु पारुंगा तोडर्ंदु वीडियोस्ला फ्रेंड्स इप्पो वंडियिल किळंबियाच्चु फ्रेंड्स नींगा एन्नोड चैनल इप्पोदान मोद मोदल पाक्रींग अप्पडीना एन्नोड चैनल सब्सक्राइब पण्णुंग कूडवे ओरु बेल बटन वरुम अदैयुम क्लिक पण्णुंग अदुक्कप्पुरम नोटिफिकेशन वरुम अदिल ऑल सोल्लि वरुम फर्स्ट अदै नींगा क्लिक पण्णिट्टींग अप्पडीना ना एंद ओरु वीडियो पोट्टालुम उडने उंगलुक्कु अप्लोड आयिरुम तोडर्ंदु नींगा एन्नोड वीडियोस पाक्कलाम ओके फ्रेंड्स इनकी ना ये वन अब अम्मा वीटक वन अन्नो पसंगो वी ना वो टाइम स्पन्ड पड़े अब वह लीवन पात रोम नाची अम्मा पात वो अम्मा वीटक वादी इनकी वर्दे से वेले मध्यान सापे मरक परीक आरमचो अदकम वे अंत परीक आरमचो इनकी मंगा मरते वो वाली पड़िटोम एल सके इतर फैटी आगे मोटमा वो वन इतक अब कुछ नेर वो पट उड़ला अब मेल वो आना का वो क्रिकेट विड आरमचा पसंग अंत रे कुटी पसंगों वे अम्मा वीटक एय्ता पसंग देवा वो रोम जालिया शीला अद्क मेल जालिया हस्बंड कुछ नेर पसंग वो क्रिकेट विड वह पातीटर और हाई चलरा उ அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற டென்ட்டை பற்றி இப்போ நான் காட்டுறேன் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டென்ட்டு யார் கட்டினா அப்படின்னா என்னோட சன் தேவா தான் வந்து கட்டியிருக்கான் அவனுக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து எடுத்து வச்சு வந்து கட்டி வச்சுருக்கான் உள்ளே வந்து ஒரு பாய் வேற வந்து எடுத்து போட்டு வச்சுருக்காங்க எதுக்கு அப்படின்னா இந்த டென்ட்டு கீழே வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடித்து போயிடுச்சு அப்படின்னா மேலே வந்து இந்த டென்ட்டுக்குள்ளே உட்காந்து கேரம் போர்டு உட்காந்து வந்து விளையாடுறாங்க செஸ் விளையாடுறாங்க கொஞ்சம் நேரம் ஜாலியாக வந்து பேசிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்து மேலேயே சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்காங்க பசங்க ஸோ இந்த இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து பட்டை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் கொஞ்சம் காற்று இல்லை இப்போ தான் வந்து லைட்டாக வந்து காற்று அடிக்க ஆரம்பிச்சிருக்கு பட்டை வந்து தேவா வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் விடுறதுக்காண்டி காற்று நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பட்டை விட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்துட்டு வேப்பம் கொழுந்தை வந்து சாப்பிட்டுட்ருக்கேன் வேப்பம் கொழுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் சாப்பிட்டுட்ருக்கேன் காற்று நல்லா அடிக்க ஆரம்பித்தோன்னா பட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேப்ப இலையை வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் நேரம் இதில் இருக்கிற குழந்தெல்லாம் வந்து பறித்து சாப்பிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் நல்லா வந்து இந்த வேப்ப மரம் சூப்பராக வளர்ந்துருந்ததுங்க பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது குட்டி குட்டி இலை கொழுந்து வந்து அவ்வளோ நல்லா இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பட்டை விடலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தோம் ஆனால் பட்டமே வந்து விட முடியல காற்றே இல்லாதனால லைட்டாக தான் வந்து காற்று அடிக்குது ஸோ பட்டை வந்து மேலே வந்து ஏறலை அதனால் வந்து பட்டை விடுறதை கைவிட்டுட்டு கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து இறங்கியாச்சு கொஞ்ச நேரம் நல்லா காற்று அடிக்கிற வரைக்கும் நம்ம கிரிக்கெட் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளாட ஆரம்பிச்சிட்டோம் தொடர்ந்து நானும் வந்து கிரிக்கெட் விளாட போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேட்ச் போயிட்டுருக்கு பார்க்குறதுக்கு இந்த பையன் இன்னும் வந்து அவுட்டே ஆகலை அவனை அவுட் பண்ணுறதுக்காண்டி இப்போ வந்துட்டு இவனுக்கு வந்து இப்போ இன்னும் ரெண்டு பால் தான் இருக்குது இவன் பவுலிங் முடிச்சிட்டானா அடுத்து எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து பவுலிங் போட போகிறாங்க ஷீலா வந்து இந்த கேமில் வந்து சேரலை ஆனால் அவன் பயங்கரமாக ஜாலியாக இருக்கா ஓகே என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி பசங்க ரோட்டில் போய் விளையாடாமல் மொட்டை மாடியை வந்து விளையாடுறது உண்மையிலே ஜாலியாக தாங்க இருக்குது அவங்க வந்து நல்ல பாதுகாப்பாக அந்த பசங்க தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறாங்க ஓகே செம்ம ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு மேட்ச்சு
என்னோடய அண்ணன் பையனும் வந்து விளாண்டுட்டு இருக்கான். அப்புறம் ஷீலா ஒரே சேட்டை தான். தேவா வந்துட்டு பயங்கர ஜாலியாக இருக்கான். இப்போ அவனை வந்து அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து என்னோடய அண்ணன் பையன் தான் இப்போ பேட்டிங் வந்து பண்ண போகிறான். ஓகே, நம்மளும் வந்து கிரிக்கெட் விளாட்லாமேன்னு களத்தில் இறங்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நானே என் ஹஸ்பண்ட் பசங்க எல்லோரும் வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தாச்சு. செம்மையாக இருக்குது, கேமு ஜாலியாக போயிட்டுருக்கு மொட்டை மாடியில். ஓகே, இந்த பக்கத்து வீட்டில் ஒரு பையனும் அந்த மொட்டை மாடியில் வந்து நாங்கள் விளையாடுறதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தான். அவையும் வந்து கூப்பிட்டோம், ஆனால் அவனுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்கிறனால வரலான்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விளையாடுறதே வந்து பார்த்துட்டு இருந்தான் கொஞ்ச நேரம். நான் வந்து பவுலிங் போடுறப்ப பேட் வச்சு அடிக்கிறது தான் என்னோடய அண்ணன் பையன், ரெண்டாவது பையன். இப்போ தான் வந்து ப்ளஸ் டூ எழுதியிருக்கான், ரிசல்ட்டுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கான். நான் வந்து நல்லா பாருங்கள், நான் வந்து பவுலிங் வந்து லெஃப்ட் ஹேண்டில் போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டு தான் எனக்கு வந்து வரும். இது வந்து இப்படி விளையாடுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்களோட விளையாடுறது சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வருது. நான் வந்து ஒரு வாலிபால் பிளேயர், நான் லெஃப்டில் தான் நான் வந்துட்டு சர்வீஸ்லாம் போடுவேன், அஃபென்ஸும் நான் லெஃப்டில் தான் அடிப்பேன். ஸோ வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம லெஃப்ட் ஹேண்டில் போடுறப்ப எந்த பக்கம் பால் வந்து வரும்னு சொல்லிட்டு பேட்டிங் பண்ணுறவங்களால வந்து கணிக்க முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டம். ஏதோ வந்து நான் போடுறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வந்து அடிச்சிட்ருக்காங்க. ஓகே, செம்ம ஜாலியாக போகுது. அவுட் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ஆனால் முடியலை. ஷீலாவும் வந்து பயங்கர ஜாலியாக இருக்கா. எப்படியாவது அவுட் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் எல்லோரும். ஓகே, நான் வந்து பவுலிங் போட்டுட்டு இப்போ நான் பேட்டிங் போயிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பேட்டிங்கில் வந்து இறங்கிட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிரிக்கெட் விளையாண்டு. ஸோ செம்ம ஜாலியாக இருக்குது. எனக்கு லெஃப்ட் ஹேண்டில் பேட்டிங் தான் எனக்கு வந்து வரும். ஸோ எனக்கு பவுலிங் போடுறது என்னோடய அண்ணன் பையன் தான் எனக்கு போடுறேன்னு சொல்லி போட்டான். இப்போ பசங்க என்னை வந்து அவுட் பண்ணுறதுக்காண்டி ரெடியாக நிற்கிறாங்க. முன்னாடி கேட்ச் பண்ணுறதுக்காண்டி நான் பின்னாடி வந்துட்டு ஷீலாவும் எங்கள் வீட்டுக்காரரும் எனக்கு பின்னாடி கேட்ச் பிடிக்கிறதுக்கு பாலை. ஓகே, ஒரு பால் வருது. நல்ல வேலைக்கு என்னோடய பால் வந்து கேட்ச் பண்ணலை, மிஸ் ஆயிடுச்சு. என்னை அவுட் பண்ணாமல் போயிட்டாங்க. செம்ம ஜாலியாக இருக்குங்க கிரிக்கெட் விளையாடுறது. அதுவும் இந்த குட்டி பசங்களோட விளையாடுறப்ப நம்மளுமே சின்ன பிள்ளையாக மாறிட்டோம் இல்லையா. அந்த மாதிரி பசங்களோட விளையாடுறது ஜாலி தாங்க. பேரண்ட்ஸ் கிரிக்கெட் விளையாண்டு முடித்தாச்சு. இப்போ காற்று நல்லா மொட்டை மாடியில் அடிக்க ஆரம்பித்தோன்னா அடுத்து பட்டம் கொண்டு வந்ததை மேலே எப்படியாவது ஏற்றிடணும்னு சொல்லிட்டு தேவா வந்து பட்டம் வந்து விட ஆரம்பிச்சிட்டான். எல்லோரும் வந்து பயங்கரமாக ஜாலியாக வந்து கத்திகிட்டு இருக்காங்க. இப்படி ஏற்றுடா அப்படி ஏற்றுடா, இன்னும் நல்லா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நூலெல்லாம் வந்து விட்றா விட்றான்னு சொல்லிட்டு கத்திகிட்டு இருக்காங்க பசங்க. ஓரளவுக்கு பட்டத்தை வந்து மேலே ஏற்றிட்டுருக்காங்க, ட்ரை பண்ணுறாங்க. ரெண்டு பட்டம் பசங்க இன்றைக்கி செஞ்சுருந்தாங்க. ரெண்டு பட்டமே இன்றைக்கி ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களோட பேட் லக்கு இன்றைக்கி காற்று சரியாக இல்லாதனால அவங்க நினச்ச மாதிரி பட்டத்தை வந்து பறக்க விட முடியல. ஸோ எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனாலும் வந்து பட்டத்தை அவங்களால வந்து விட முடியல. ஸோ பட்டத்தை இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்தை வந்து இறக்குறாங்க. அந்த மரத்தில் வந்து இந்த பட்டம் வந்து சிக்காமல் இருக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க பசங்க. ஓகே, பட்டம் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா மேகம் வந்து நல்ல கருமேகமாக வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. மழை வரும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நினைக்கும், லைட் லைட்டாக வந்து தூரவும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடுறதையும் விட்டாச்சு, பட்டம் வர்றதையும் வந்து விட்டாச்சு. நாளைக்கு வந்து பட்டம் வந்து கண்டிப்பாக ஏற்றணும்னு சொல்லி முடிவில் இருக்கோம். தொடர்ந்து எங்கள் வீடியோஸ் பாருங்கள். பட்டம் வந்து நாங்கள் கண்டிப்பாக நாளைக்கு பட்டத்தை விட்டுருவோம் வானத்தில். ஸோ பாருங்கள் தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கிரிக்கெட் விளையாண்டது பட்டம் விட்டதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.